have been certified to be worthy of the same. Higher education and Pro Chancellor Mother Teresa Women's University to deliver the felicitation address. அனைவருக்கும் சமமான உயர்கல்வி என்ற நிலையை உருவாக்கிய இறை தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் 28வது பட்டமளிப்பிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஆளுநரும் இந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தருமான திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்துள்ள மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி புஷ்பா சத்ய நாராயணன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையுடைய செயலாளர் மங்கத்ராம் சர்மா அவர்களே, சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக வெற்றம் தான் பெண்கள். பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று பாரதிதாசன் கனவினை நினைவாக்கி பெருமையும் மற்றும் பெண்மைக்கு பெருமையும் சேர்த்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். தமிழகம் உயிரை பெற்று உலக அரங்கில் தனி சிறப்புடன் விளங்க வேண்டும் என்றால் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி வளர்ச்சி பெற வேண்டும் என்று உலகினார் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கனவுகளை நினைவாக்கும் வகையிலே உயர்கல்வித்துறைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வழிகாட்டுதலோடு சிறப்பான பணிகளை உயர்கல்வித்துறை செய்து வருகிறது. ஒரு ஆண் கல்வி கற்றிருந்தால் அது அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் அவரது குடும்ப முன்னேற்றத்திற்கும் போதுமானதாக மட்டும் இருக்கும். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கல்வி அறிவோடு இருந்தால் அது தலைமுறை தலைமுறைக்கும் போதுமானதாக இருக்கும். மேலும் இந்த குடும்பமானது அறிவோடும் பண்போடும் சிறப்போடும் புகழோடும் வாழ்வதற்கு அந்த பெண் கல்வி வழிவகுக்கும். பெண்களுக்கு கல்வி அளித்துவிட்டால் இந்த சமூகமே முன்னேற்றம் காணும். கல்வி சேர்ந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்ற மகாகவி பாரதி போற்றும் தமிழ் திருநாட்டில் வாழும் பெண்கள் தங்கு தடையின்றி உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மகாகவி பாரதியின் நூற்றாண்டுகளாக ஒட்டி 1984 அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தினை தோற்றுவித்த பெருமை மாண்புமிகு பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன். இதுவாக இதை தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பற்ற பிறகு உயர்கல்வித்துறையின் கீழ் மட்டும் 82 புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் 1666 புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய வரவேற்புரையிலே துணைவேந்தர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது பெண்களுடைய சேர்க்கை சதவீதம் 45.6 என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் 2018-19 நேற்றைய முன்தினம் அந்த அறிக்கையானது எம்எச்ஆர்டி அறிக்கை வெளிவரப்பட்டது. அதிலே இந்திய அளவிலே இருக்கின்ற பெண்களுடைய சேர்க்கை சதவீதம் 26.4. இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சீரிய நடவடிக்கையால் அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு தமிழகத்துடைய நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணாவுடைய எடப்பாடியாருடைய வழிகாட்டத்தோடு நம்முடைய தமிழகமானது 48.3% பெண்கள் உயர்கல்வியில் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் குறிப்பிட்டது 2017-18, நான் சொல்வது 2018-19. இதை மாற்றிய ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக சொல்கிறார்கள் என்று யாரும் என்ன வேண்டாம் என்பதற்காக இதை போட்டு காட்டுகிறேன். அதோடு மட்டுமல்ல, கடந்த 2017-18 மாணாக்கருடைய சேர்க்கை சதவீதம் 25.8% இருந்தது. இந்திய அளவிலே நம்முடைய தமிழகமானது 48.6% இருந்தது. இன்றைக்கு 2018-19 அறிக்கையின்படி இந்திய அளவிலே 26.3% தமிழகமானது 49% பெற்று முதன்மை மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விலகிக் கொண்டிருப்பது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்காக இன்னொரு கருத்தையும் கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புகளிலே 2018-2019 பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சுகந்தி Principal Education Secretary and all the other dignitaries on and off the dais, my dear students, members of the faculty, staff, ladies and gentlemen, a very warm good evening to you all. It is both an honor and privilege to deliver the 28th convocation address of Mother Teresa Women's University. A convocation ceremony is a very important milestone in the journey of those of you who have completed a crucial stage in your lives and are stepping on to the next stage of further education in the world of work.
to the institution, it marks an occasion to see many of its students whose talents it has nurtured and whose faculties it has helped to develop move on successfully to the next stage of their lives. I am delighted to be part of this happy occasion, and I thank the Chancellor, the Honorable Governor, and the Vice Chancellor, Dr. Vijay Kumar, a powerful role model for women, for giving me this opportunity to be with you today. G. Jyoti Lakshmi, Doctor of Philosophy in Computer Science. M. Anushya. S. Meenakshi. Doctor of Philosophy in Economics. S. Vela Verni. Doctor of Philosophy in Education. Cyber crime, company matters, labor matters, etc. He is an expert in handling cases on intellectual property rights and additional judge of Madras High Court. The judgments rendered by her lordship have been reported in leading journals. Repeat after me. We said in thought, word, and deed. Even ever endeavored to be scrupulously honest.